டியூப் தமிழ் வணக்கம். பிரிட்டனினுடைய பிரதமராக இந்தியாவை பின்னணியாக கொண்ட ரிஷி சுனாக் பதவியேற்று இருப்பது ஸ்ரீலங்காவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இனவாத மதவாத பக்கச்சார்பான ஆட்சி நடத்தும் நாடுகளுக்கு ஒரு பெரும் படிப்பினையாகவும் அது மாறியிருக்கின்றது. ஸ்டாண்ட் அப் காமெடியனாக இருந்த உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி ஸ்ரீலங்காவினால் வாங்க முடியாத பெரும் தொகையை 38 பில்லியன் டாலர்களை வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறையாக இருக்கின்றது, உடன் தாருங்கள் என்று கேட்டு அனுமதி வாங்கி இருக்கின்றார் காணொளி மூலமாக. அது தவிர உக்ரைனுக்கு மார்ஷல் திட்டத்தை அறிமுகம் செய்ய இருப்பதாக ஜெர்மனிய சேஞ்சலர் அறிவித்திருக்கின்றார். அந்த நாடு அழிந்தாலும் மீண்டும் அதுபோல கட்டி கொடுக்கப்படும். இத்தனை வாய்ப்புகளையும் போருக்கு பின்னர் ஸ்ரீலங்கா இழந்துவிட்டது. இந்த செய்திகளின் தொகுப்பாக இருக்கின்றது. பிரிட்டனினுடைய பிரதமராக இந்தியாவை பின்னணியாக கொண்ட இந்தியாவின் நடுவண் அரசினால் ஒதுக்கப்பட்டு வந்த பஞ்சாப் பகுதியை பின்னணியாக கொண்ட ரிஷி சுனாக் பிரிட்டனினுடைய பிரதமராக வந்திருப்பது தென்னாசிய அரசியல் தலைவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இனவாத மதவாத குரோதவாத சாதியவாத போன்ற வாதங்களை வைத்து ஜனநாயகத்தை வாதம் பிடித்த ஜனநாயகமாக மாற்றிய நாடுகளினுடைய தலைவர்கள் தங்களை சுய விசாரணை செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைக்கு அந்த தேர்வு கொண்டு வந்திருக்கின்றது. சந்திரிகா அம்மையார் அவர்கள் இவருடைய காலத்தில் குறைந்த பட்சம் அந்த நாட்டில் ஒரு தீர்வையோ எந்த தீர்வையும் ஏற்படுத்த முடியாத நிலையில் தமிழர்களுக்கு எதிராக இருந்த ஒருவராக இருந்தாலும் காலம் சென்ற கதிர்காமரை ஸ்ரீலங்காவினுடைய பிரதமராக ஆவது நியமித்து விடலாம் என்று முயற்சி எடுத்து படுதோல்வி அடைந்தவர் ஒரு தமிழரை பிரதமராக ஆக்கக்கூடாது என்று ராஜபக்சேக்கள் பெரும் பிடிவாதம் பிடித்து மகிந்த ராஜபக்ச அந்த பதவியில் உட்கார்ந்தது குறிப்பிடத்தக்கது. எனவேதான் எங்களுடைய நாட்டில் இப்படியொரு விவகாரத்தை நடத்த முடியாமல் இருப்பது கவலை தருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சந்திரிகா அம்மையாரனுடைய பெருமூச்சறிவிற்கு அர்த்தம் இருக்கின்றது. 74 வருட ஸ்ரீலங்காவினுடைய அரசியலில் ஸ்ரீலங்காவின் சிறுபான்மை மக்களை ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ ஏற்படுத்த வேண்டிய தேவையில்லை. அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு சிறிய உரிமையை கூட கொடுக்க மறுத்த அந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய தோல்வியான ஆட்சியை அவர் பிரதிபலித்திருக்கின்றார். அதை ரிஷி சுனாக்கினுடைய தேர்வு ஸ்ரீலங்காவிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது. அமெரிக்கா இந்த வகையில் உலக புகழ் பெற்ற நாடாக மாறியது. அடிமைகளாக கருப்பர்களை வைத்திருந்த அமெரிக்கா கென்யா நாட்டை பின்னணியாக கொண்ட பராக் ஒபாமாவை அமெரிக்காவினுடைய அதிபராக தேர்வு செய்ததன் மூலமாக அமெரிக்கா உலக புகழ் பெற்றது. இன்று பிரிட்டன் எத்தனையோ பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உலகத்தில் பிரிட்டன் என்கின்ற கௌரவம் மிக்க ஒரு நாட்டில் ஆசியாவை பின்னணியாக கொண்ட ஒரு கருப்பரை தங்களுடைய நாட்டு பிரதமராக்கி இருப்பதன் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே ஒரு சூப்பர் ஸ்டார் நாடாக இன்று பிரிட்டன் உலக அரங்கில் பெருமை பெற்று உலகில் இருக்கின்ற கடும்போக்குவாதிகளுக்கெல்லாம் தேசியவாதிகளுக்கெல்லாம் சவுக்கடி போட்டிருக்கின்றது. பிரிட்டனில் இருந்து வந்திருக்கும் செய்தி இன பிரிவு மத பிரிவு நாடுகளின் பிரிவு என்பதெல்லாம் எமக்கு முக்கியமல்ல. இன்று பிரிட்டன் சிவப்பு விளக்கில் நிற்கின்றது பொருளாதாரம். அதை மீட்க வல்லவர் யார் என்று அவருடைய கையில் ஆட்சியை ஒப்படைப்பதுதான் முக்கியமே அல்லாமல் ஒரு வெள்ளைக்காரரால் தான் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்று கருதிவிட முடியாது. ஆனால் ரிஷி சுனாக்கினாலும் இதை தீர்க்க முடியாவிட்டால் லிஸ்ட்ரஸ் அம்மையாருக்கு ஏற்பட்டதுதான் அவருக்கும் நடக்கும். எனவே திறமைக்கே முதலிடமே அல்லாமல் ஜாதி இன மத பேதங்கள் எதற்கும் இடமே கிடையாது என்பது இந்த தேர்வின் வெளிப்பாடாக இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா போல ரிஷி சுனாக்கும் வருவாரா என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த இடத்தை அவர் அடைவார் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. காரணம், நிதித்துறையில் இவர் ஆற்றல் பெற்றவராக இருக்கின்றார். வங்கியியல் துறையிலும் ஆற்றல் பெற்றவராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த சவாலை அவர் வெற்றி பெறுவதற்குரிய தகுதி உடையவர் என்றுதான் அவருடைய நண்பர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றார்.
இப்பொழுது ரிஷி சுனாக் என்ன செய்ய வேண்டும்? நிதியமைச்சர் ஜெரமி கன்ட்டுடன் இணைந்து உடனடியாக ஒரு புதிய பொருளாதார கொள்கையை வகுக்க வேண்டும். உறுதியான பொருளாதாரமும் ஒற்றுமையான கட்சியையும் அவர் ஏற்படுத்தியாக வேண்டும். இவருக்கு இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கும் பெயர், முன்னர் மொடேர்னிசம் வந்த பொழுது போஸ்ட் மொடேர்னிசம் என்று கூறினார்கள், அதுபோல பிரிக்ஸ் வந்த பின்னர் போஸ்ட் பிரிக்ஸ் அரசியலாளர் என்று இவரை கூறுகின்றார்கள். அது என்ன போஸ்ட் மொடேர்னிசம், அது என்ன போஸ்ட் பிரிக்ஸ்? பிரிக்ஸ் என்கின்ற வெளியேற்றத்தின் பின் ஏற்படுகின்ற மாற்றத்தில் ஒரு புதிய மாற்றத்தை இவர் கொண்டு வரப்போகின்றார் என்பது இவருடைய பதவியின் விளக்கமாக இருக்கின்றது. ரிஷி சுனாக் எதையும் விளையாட்டாக கருத வேண்டாம் என்று கூறுகின்றார். ஆனால் இவருக்கு இந்திய மனைவியால் பிரச்சனை உண்டு. இவருடைய இந்திய மனைவி இந்தியாவின் கோடீஸ்வரர் ஒருவருடைய மகள் என்ற காரணத்தினாலும், இவருடைய வரி விதிப்பு படிவங்கள் பிரிட்டனில் இல்லாத காரணத்தினால், வருடாந்தம் 180 மில்லியன் குரோனர்கள் வரியை பிரிட்டனில் செலுத்தாமல் வேறு நாட்டில் இவர் செலுத்துகின்றார். அதேவேளை இங்கிலாந்தில் மிகப்பெரிய மாளிகை, நீச்சல் தடாகம், டென்னிஸ் கோர்ட் ஆகியவற்றோடு ரிஷி சுனாக்கிற்கான மாளிகை கட்டப்பட்டிருக்கின்றது. கஷ்டமான பிரிட்டன் காலத்தில் பிரதமராக இருக்கின்றவர் தன்னுடைய வரியை பிரிட்டனுக்கு செலுத்த வேண்டும் என்கின்ற விமர்சனம் இருக்கின்றது. என்ன செய்ய போகின்றார் என்பது தெரியவில்லை. ஆனால் ரிஷி சுனாக் இந்த இடத்தை வெற்றி கொள்வதற்கு அவர் எதையும் செய்வார் என்பதை காண முடிகின்றது. கன்சர்வேட்டிவினுடைய கடுமையான பொருளாதார கொள்கைகளை பிரிட்டனினுடைய சாதாரண மக்கள் ஏற்கவில்லை. ரிஷி சுனாக் மக்களிடம் செல்வேன் என்று கூறியிருக்கின்றார். எனவே பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசியல் அமைப்பே முக்கியமானது என்று வேடதாரித்தனம் காட்டி நாட்டை சீரழிக்காமல் மக்களிடம் போவேன் என்று அவர் சொல்லி இருப்பதை ஸ்ரீலங்காவினுடைய அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் அமைப்பு என்பது பிரச்சனையின் தீர்வு அல்ல என்பதை ரிஷி சுனாக்கை பார்த்து ஸ்ரீலங்காவினுடைய அரசியல்வாதிகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது ஸ்ரீலங்கா அரசியல்வாதிகள் இழைத்திருக்கும் மாபெரும் தவறு, போர் முடிந்த பின்னர் மார்ஷல் திட்டத்தில் இணைந்து கொள்ளாமல் விட்டது. மார்ஷல் திட்டம் என்றால் என்ன? போர் நடைபெற்ற நாட்டிற்கு சகல உதவிகளையும் குறிக்கப்பட்ட காலத்திற்கு வழங்கி போரின் அழிவுகளிலிருந்து மக்களையும் நாட்டையும் மறுபடியும் மீள்கட்டமைப்பு செய்வதற்கு பொருளாதார உதவியை தாராளமாக வழங்குவது மார்ஷல் திட்டம். இதற்காக G7 பணக்கார நாடுகள் கூடியிருந்த வேளை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஊர்சுலா வொண்டர்லைன் மற்றும் ஜெர்மனியினுடைய சான்சலர் ஓலாப் சோல்ஸ் ஆகியோர் இருக்கின்ற இடத்தில் நேற்று உக்ரைனிய அதிபர் பேசினார். அத்தருணம் அவர் போரினால் அழிந்த நாட்டை அமெரிக்கா 2வது உலக மகாயுத்தத்தின் பின்னர் எப்படி ஐரோப்பாவை மார்ஷல் திட்டத்தின் மூலம் இலவச உணவுகளை, அமெரிக்காவில் விளையும் கோதுமை சோளம் முழுவதும் இலவசமாக வந்தது, பணம் வந்தது, இதை வைத்து ஐரோப்பாவை இன்று தலை நிமிர வைத்திருக்கின்றது என்றால், அதுபோல நீங்கள் உக்ரைனையும் தலை நிமிர வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். இதற்கு G7 நாடுகள் உடன்பட்டிருக்கின்றன. போரின் பின்னர் உக்ரைனை முற்றாக திருத்தி அமைக்கின்றோம் என்று ஜெர்மன் சான்சலர் ஓலாப் சோல்ஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார். 21வது நூற்றாண்டில் நமது இளைஞர்களுடைய திட்டம் இது என்றும் கூறியிருக்கின்றார். ஆகவே போரினால் அழிவடைந்த ஸ்ரீலங்கா இன்று உதவி செய்ய ஒருவரும் இல்லாத நிலையில் இருக்கின்ற ஸ்ரீலங்கா போன்ற ஒரு இழி நிலைக்கு உக்ரைன் செல்லாது என்பது அதனுடைய கருத்து. ஊர்சுலா வொண்டர்லைன் அவர்கள் கூறுகின்ற பொழுது உக்ரைனில் நடைபெற்றிருக்கின்ற அழிவுகள் தமக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று கூறியிருக்கின்றார். இந்த இடத்தில் குறுக்கிட்ட உக்ரைனிய அதிபர், எங்களுடைய நாட்டில் இந்த ஆண்டு பட்ஜெட்டினுடைய பற்றாக்குறை $38 பில்லியன் இருக்கின்றது, தயவு செய்து உடனடியாக நீங்கள் இதை தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். ஸ்ரீலங்கா இப்படி கேட்டால் இந்த பணத்தை கொடுப்பதற்கு இன்று யாருமே இல்லை என்று மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நந்தலால் வீரசேகர சற்று முன்னர் கூறியிருக்கின்றார். IMF விட்டால் நமக்கு யாரும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். எப்பொழுதும் போரை நடத்துகின்ற பொழுது யார் பின்னால் இருந்து போரை தூண்டி விடுகின்றார்களோ, யார் ஆயுதத்தை தருகின்றார்களோ, அவர்கள் போர் முடிந்த பின்னர் ஆயுத விற்பனையில் கொள்ளையடித்தது ஒரு புறம் இருக்க, மார்ஷல் திட்டம் ஒன்றை உருவாக்கி ஸ்ரீலங்காவை 10 ஆண்டு காலத்திற்கு பொருளாதார ரீதியாக காப்பாற்றி அவர்களை தலை நிமிர வைத்திருக்க வேண்டும். இந்த கடமையை செய்யாத நாடுகளுடன் உறவு வைத்து அவர்கள் கூறியபடி போரை நடத்தி இன்று ஒன்றுமில்லாமல் அழிந்து யாருமே உதவி செய்ய இல்லாத நிலையை மத்திய வங்கி ஆளுநரே கூறுகின்றாராக இருந்தால், ஸ்ரீலங்காவினுடைய தலைமை இனவாதம், மதவாதம் போன்றவற்றை அடிப்படையாக வைத்துத்தான் தலைமை நியமிக்கப்பட்ட காரணத்தினால் மார்ஷல் திட்டம் என்ற பொருளே தெரியாமல் இவர்கள் தலைமை பதவியில் இருந்திருக்கின்றார்கள் என்பதை உக்ரைனினுடைய ஸ்டாண்ட் அப் காமெடியனை வைத்து நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே சந்திரிகா அம்மையார், ரிஷி சுனாக், ஸ்டாண்ட் அப் காமெடியன் உக்ரைனினுடைய வோலோடிமிர் செலன்ஸ்கி ஆகிய அனைவரையும் நாங்கள் ஒன்றாக வைத்து பார்த்தால் ஸ்ரீலங்காவினுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் என்பதை மின்னல் வேகத்தில் கண்டுபிடித்து விடலாம். ஆகவே ஸ்ரீலங்காவிற்கான விடிவும் வெற்றியும் முன்னேற்றமும் தகுதி உள்ளவர்கள் பதவி
பதவியில் இருப்பது ஒன்று மட்டும்தான் முக்கியம். சிங்கள தமிழ் முஸ்லிம் என்ற பேதங்கள் இருத்தல் கூடாது. யாருக்கு தகுதி இருக்கின்றதோ அவரிடம் அதை ஒப்படைக்க வேண்டும். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்பால் விட்டுவிடல் என்பது வள்ளுவர் குரல். அதை செய்யாமல் விட்டதுதான் ஸ்ரீலங்காவின் வீழ்ச்சிக்கு காரணம் என்பதை ஸ்ரீலங்காவிற்கு சுதந்திரம் வழங்கிய பிரிட்டனே இன்னொரு நாட்டை பின்னணியாக கொண்டவரை பிரதமராக ஆக்கியிருக்கின்றது என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்ற கேள்வியை ரணில் விக்ரமசிங்காவை பார்த்து சந்திரிகா அம்மையார் கேட்டிருக்க வேண்டும். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேத்துறை. வணக்கம் உறவுகளை.